ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசுகி சமையல். இன்றைக்கி நம்ம வாசுகி சமையலை பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்சமான சிக்கன் பிரியாணி தாங்க. இந்த சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி வந்து ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஆழாக்கில் 1.5 போட்டிருக்கேன், இதுதான் அளவு. இப்போ அரிசியை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். வாங்க நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே ஒரு 2 எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 150 ml வந்து தயிர் எடுத்துக்கிறேன். ஆஃப் லைமை வந்து இது கூட பிழிஞ்சிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கணும், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஊறுனா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறேன். இது ஊறட்டும். வாங்க நம்ம அடுப்பட்டு வச்சு நம்ம குக்கரை வச்சுக்கலாம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆயில் ஊற்றிக்கிங்க. நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே வந்து நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா காஞ்சி வந்ததும் இதில் பிரிஞ்சி இலை, 2 பட்டை, லவங்கம், இது கூட 2 ஏலக்காய், பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக சேர்த்துக்குங்க. இது கூட நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி போட்டு செய்கிறேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு 200 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே மேரினேட் பண்ணதுலேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி போதுமானது, ஏன்னா ஏற்கனவே இந்த தயிர் அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம், ஸோ வந்து புளிப்புத்தன்மை அதிகமாகிடப்போகுது. ஒரு தக்காளி போதுமானது. ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிவிடுங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா எல்லாத்தையும் அடி பிடிக்காமல் வதக்கிட்டு காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வதக்கிட்டே இருங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வந்து ஒரு 5 minutes கிட்ட அந்த மாதிரி விடுங்க. இதுலேருந்து ஸ்ப்ரிட் ஆகி தண்ணி, அதுக்கப்புறம் தயிர் வந்து ஸ்ப்ரிட் ஆகி வரும் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சிக்கன் வேகட்டும், இன்னும் ஒரு 5 minutes வந்து மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ இதை எடுத்து பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம வந்து தண்ணி ஊற்றலை, பட் ஆனால் அந்த தயிர்லேருந்தும் சிக்கனில் இருந்தும் தண்ணி வந்து ஸ்ப்ரிட் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா கலக்கி விடுங்க. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து நான் 1/2 hour அரிசிக்கு 3 தான் நம்ம ஊற்றிருக்கணும், ஆனால் அந்த ஏற்கனவே இதில் தண்ணி இருக்கிறனால நான் வந்து 2 தான் ஊற்றிருக்கேன். உப்பு வந்து இந்த மாதிரி டைமில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதிச்சு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை தம் போட போகிறோம். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வத்திருச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் நான் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக லோ ஃப்ளேமாக வச்சுடுங்க. இப்போ மேலே வந்து தம் போடுறதுக்கு ஒரு டம்ளர் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே ரிலீஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வா சூப்பர் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இது மேலே வந்து லைம் வந்து லைட்டாக பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இப்போ இதை நம்ம வந்து கலக்கி விடலாம். கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடையாமல் எடுங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேரினேட் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா இன்னமும் ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.